Hi, hello friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்கறோம்னா வீட்லயே சும்மா சிம்பிளா இந்த பைப் இதெல்லாம் வச்சு எப்படி சிம்பிளா எப்படி நைட் லாம்ப் எப்படி ரெடி பண்ணனும்னு சொல்லி பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா உங்க டாட் எல்லாமே இருக்கும். பார்க்க நல்லாவும் இருக்கு, சூப்பராவும் இருக்கு. சரி, இப்ப உங்களுக்கு நைட் எது தேவைனா நீங்க இதை எடுத்துட்டு டார்ச் லைட்டாவும் யூஸ் பண்ணிடலாம், அதுக்கும் இது யூஸ் ஆகும். சோ வேணாம் போது நைட் டைம்ல இதை நீ யாவ் பண்ணிட்டு இதை அப்படியே நல்லா உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு இதை வச்சு நீங்கள் நைட் லாம்பும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லி தெரியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ இது செய்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரெசின் பால், ரெசினில் பால் பண்ணுது, எல்இடி லைட் ஒன்று, பேட்ரி, சுவிட்சு, அப்புறம் ஒரு சின்ன பைப்பு. இப்போ இருந்தால் போதும், நம்ம சிம்பிளாக ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த பாலையும் பைப்லையும் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாரி போடலாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து எல்இடி லைட் இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா இங்கேருந்து ஒரு சுவிட்சு மாரி கொஞ்சம் வெள்ளை தொங்குற மாரி வச்சிடலாம். ஏன்னா இப்போ ஸ்டாண்டிங் நிற்கிற மாதிரி வைக்கணும். ஸோ அதனால் நம்ம இங்கே ஹோல்ஸ் போட்டு சுவிட்சை வெளில வர மாரி வைக்கலாம். சரி வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் பண்ணி ரெடி பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட்டியாச்சு, ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் கனெக்ஷன்ஸ் தருவோம். ஸோ இது எப்படின்னா இது மேலே நம்ம வச்சுட்டு இங்கே சுவிட்ச் போட்டால் லைட்டாக லைட் ஏறி மாரி வைக்கணும். சரி வாங்க இப்போ ஒயர் கனெக்ஷன்ஸ் தருவோம். ஸோ இது வைக்கும் போது மட்டும் கொஞ்சம் வேர்கன்ஸ் பார்த்து வைங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம், லைட்டு ஒழுங்காக எரிக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எரியுது. சப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா எலிலேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்டரிக்கு வரணும், இன்னொரு ஒயர் வந்து சுவிட்சுக்கு வரணும். ஸோ அப்போ சுவிட்சுக்கு எந்த ஒயர் வேணால் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ சுவிட்சில் ரெண்டு ஒயரும் இந்த ஹோல்ஸ் உள்ளமே வைக்கமே வச்சிடணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்இடிக்கு வர மாரி வச்சிடலாம். சுவிட்சில் இருந்து ஒரு ஒயர் வந்து எல்இடி லைட்டோடு கனெக்ட் பண்ணுற மாரி இது கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ஷன் மட்டும் கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக டைட்டாக கொடுத்துருங்க. கொஞ்சம் லூஸ் ஆனால் போயிடுச்சுன்னா திருப்பி நம்ம உள்ள செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வேறு இதில் வந்துச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம பேட்டரியில் வரணும். சரி நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எங்கே எந்த ஒயர் வரணும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்இடி ஒயர் வந்து இந்த பேட்டரிக்கு மேலே வர மாரி வைக்கணும், சுவிட்ச் வந்து கீழே வரணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒட்டிட்டு நம்ம அது கீழே வர மாரி வச்சுட்டு இந்த சுவிட்சோட ஒயர் வந்து கீழே மாட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செலக்டப் எடுத்துகிட்டு இது மாட்டுற மாரி வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோன்னா இதை நம்ம கீழே வர மாரி வச்சிடலாம். கீழே வர மாதிரி எடுத்து வந்துட்டு அதை கீழே வச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு, மேலே வந்து எல்இடி லைட் வர மாரி கீழே சுவிச்சு கீழே வந்து பேட்டரி போட்டு ஒட்டியாச்சு. ஸோ எல்இடிலேருந்து ஒரு ஒயர் வந்து பேட்டரிக்கும், இன்னொரு ஒயர் வந்து சுவிட்சுக்கும் வந்துச்சு, சுவிட்சில் இன்னொரு ஒயர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் ஓகே தான், நல்லாவே எரியுது. நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணிடலாம், டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிடலாம். மேலே தான் வச்சுட்டு டார்ச் யூஸ் பண்ணால் இப்போ இதே நைட் லாம்புக்காக இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கு. இதில் என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதை உள்ளே வந்துச்சுட்டு அது வேணால் கூட சொல்லிட்டு போட்டு ஒட்டிங்க அப்படின்னா சும்மா வைக்காதனால நம்ம இப்படி கூட வச்சிடலாம், இப்படி கூட வச்சு ஸ்டாண்டிங்லேயே வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் லாம்பு மாரியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இதுதான் அந்தளவுக்கு வலிச்சுன்னு தெரியாது, ஏன்னா ஃபுல்லாக ரெசின் கலரில் வச்சதுனால
கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், ஆனால் பார்க்க நல்லாவும் இருக்குது. நீங்கள் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் நைட் அஃபேரில் பார்த்தீங்கன்னா இதோட டாட்ரு மாரி நல்லாவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வேணும்போது போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நைட் எஃபெக்ட்லையும் கொஞ்சம் நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யணும் பார்த்தீங்களா? பிடிச்சிருவீங்கன்னா பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.